Deuteronomy chapter 28 verses 1 and 2 உபாகமம் 28 1 இரண்டாவது வசனங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும் ஆமென் உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது முழுவதுமே ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம் உபாகம புஸ்தகமானது மோசேயினுடைய ஃபேர்வெல் லெட்டர்ஸ் என்று சொல்லுவோம் மோசே எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் மோசே 120 வருஷம் உயிரோடு இருந்தார் மரிப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு ஆகம புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது ஆக ஒரு வயது முதிர்ந்த ஒரு தகப்பன் ஒரு தீர்க்கதரிசி ஒரு போதகர் ஆமென் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்ன ஆலோசனையாய் இந்த உபாகமும் காணப்படுகிறது ஆமென் குறிப்பாக இந்த முதல் 14 வசனங்களும் கர்த்தருடைய ஜனங்கள் மேல் வரப்போகிற வந்து பலிக்க போகிற ஆசீர்வாதங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் குறிப்பாய் துவக்கத்திலேயே கட்டளைகளோடு கூடிய ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு கண்டிஷனோடு கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது இந்த 1-2 வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் சத்தத்திற்கு செவி கொடுப்பது ஒன்று உண்மையாய் செவி கொடுப்பது ஒன்று என்றால் கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பா சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாய் வைப்பா அடுத்த வசனமும் சொல்லுகிறது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும் வருஷத்தின் துவக்கத்தில் ஆமென் இது ஒரு வெறுக்கத்தின் ஆண்டு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினது போல ஆமென் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் ஆமென் அதை தொடர்ந்து ஆமென் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணும் போது ஆமென் கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணும் போது ஆமென் 14வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் வாளாகாதபடி தலையா இருக்கும் போது நாம் கீழாகாதபடி மேலா இருக்கும் போது ஏமே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஏமே நாம் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்க்க வேண்டும் வருஷம் ஏமே துவக்கத்திலேயே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான் அவன் சொன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி சாய்த்ததினால் தான் ஆண்டவர் அவனை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்த்தோம் அதுபோல இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சபையாய் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நாம் செய்வோம் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்ப்போம் ஆமென் நம்முடைய ஆண்டவர் பேசுகிற கர்த்தர் நம்மோடு பேசுகிற கர்த்தர் அவர் பேசாத ஒரு மரமோ ஆமென் கல்லோ அல்ல அவர் பேசுகிற கர்த்தர் ஆராதனையிலும் கூட அவருடைய பிரசன்னத்தை அவருடைய மெல்லிய சத்தத்தை ஆமென் அவருடைய அசைவாடுதலை காண முடிந்தது உணர முடிந்தது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் நம்மோடு பேசுகிற கர்த்தர் யாருடைய செவிகள் கர்த்தருடைய ஆமென் சத்தத்திற்கு நேராய் திருப்பப்படுகிறதோ ஆமென் வாஞ்சையோடு யாரெல்லாம் தங்கள் ஆமென் செவிகளை எண்ணங்களை இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்ப ஆமென்
விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறீர்களோ அத்தனை பேரோடு கர்த்தர் பேசுவார். அவர் சாட்சிகள் மூலம் பேசுவார், பாடல்கள் மூலம் பேசுவார், செய்திகள் மூலம் பேசுவார், அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது பேசுவார். நாடுகளின் சத்தத்தை அறியும் என்று சொல்லியிருக்கிறாரே, அவருடைய ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். ஆமென். அதை நிச்சயமாய் அறிகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அவர் பேசுகிற தெய்வமாய் காணப்படுவதனாலே ஆமென் இந்த வருஷம் முழுவதும் நம்மோடு கூட அவர் பேசும்போது வசனங்கள் சொல்லுகிறபடி அவருடைய சத்தத்திற்கு நம் உண்மையாய் செவிசாய்த்து ஆமென் அவருடைய கட்டளைகளுக்கு உண்மையாய் நாம் கீழ்ப்படியும் போது இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் பலிக்கும். ஒருவேளை அவருடைய சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படியலைன்னா, ஒருவேளை அவருடைய சத்தத்தை கேட்டும் செவி சாய்க்கவில்லை என்றால், ஒருவேளை அவருடைய சத்தத்தை கேட்டும் உண்மையாய் பூரணமாய் செவி சாய்க்காதபடி கொஞ்சம் நஞ்சமாய் அரைகுறையாய் செவி சாய்ச்சா, இந்த வசனத்தின்படி இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் பலிக்காது. இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் பலிக்க வேண்டும்னா இந்த கண்டிஷன் படி நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு ஆமென் செம்மையாய் செவி சாய்க்க வேண்டும். குறிப்பாக முதல் ஒரு 6-7 வசனங்களை வாசிக்கும் போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பதுதான் அந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. 4 விதங்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அதுதான் ஆமென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆய் காணப்படுகிறது. இந்த 3வது வசனம் சொல்லுகிறது, நாம் எங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போமா, பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன் த சிட்டி அண்ட் இன் த ஃபீல்டு. பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பட்டணம் கிராமம் என்றாலே ஜனங்கள் தங்குகிற வேலை பார்க்கிற இடங்களாய் காணப்படுகிறது. ஒரு தோட்ட வேலை செய்தாலும் சரி, அங்கும் நாம் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்தாலும் அங்கும் நாம் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். ஒரு வயலில் வேலை செய்தாலும் சரி, அங்கேயும் நாம் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். பெரிய ஒரு பிசினஸ் செய்தாலும் சரி, அங்கேயும் ஆசீர்வாதமாய் காணப்படும். அதுதான் பட்டணத்திலும் வெளியிலும் என்ற வார்த்தையின் அர்த்தமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. பட்டணத்தில் இருந்தால்தான் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. ஏமன் இடம் அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அது வனாந்தரமாயிருந்தாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். ஏமன் ஒன்றிற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நாடா இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மனுஷனும் அதை தடை செய்ய முடியாது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு மாத்திர நாம் உண்மையாய் செவி சாய்த்து அவருடைய சத்தத்திற்கு மெய்யாய் நாம் கீழ்ப்படிவோமே என்றால் சூழ்நிலை கர்த்தருக்கு ஒரு காரியம் அல்ல. ஆமென். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்க. ஆமென். அவர் எந்த வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாய் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். ஒரு ரூத்தினுடைய வாழ்க்கை இடிந்து போய் காணப்பட்டது. எதிர்காலம் உண்டா என்ற ஒரு கேள்விக்குறியோடு அவள் நின்று கொண்டிருந்தாள். அவளை கற்று தெரிந்தெடுத்து, அவளை ஆசீர்வதித்து, அவளை ஒரு பெரிய பிரபுவின் மனைவியாக்கி, அவளுடைய சன்னதியிலேயே இயேசு தோன்றுகிற அளவுக்கு அந்த வாழ்க்கையை மாற்றின அவர்தான் நம்முடைய ஆண்டவர். யோசேப்பு ஒரு நம்பிக்கையே இல்லாதவனாய் காணப்பட்டவன். சிறையிலே காணப்பட்டான், குழியிலே காணப்பட்டான். அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிந்து போனது, எல்லாம் முடிந்து போனது என்று அவன் நினைத்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் ராஜாவின் அடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தி மகிழ்ந்தான். நம்முடைய தேவனுக்கு இடம் முக்கியமல்ல, தேசங்கள் முக்கியமல்ல, படிப்புகள் முக்கியமல்ல, பொசிஷன் முக்கியமல்ல. எவன் ஒருவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்க்கிறான், எப்பேற்பட்ட மனுஷனாய் காணப்பட்டாலும் சரி, அவனை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 4வது வசனம் சொல்லுகிறது, ஆமென் உன் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எந்தெந்த கனிகள்? உன் கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்
என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உன் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்ப்பத்தின் கனிகள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் காணப்படுவார். ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்கள் பந்திகளை சுற்றிலும் அவர்கள் வளருவார்கள். சத்துரு ஆயிரம் திட்டங்களை போட்டு பிள்ளைகளை ஏமேன் ஆண்டவருடைய அன்பிலிருந்து இழுத்து விடலாம் என்று நினைத்தாலும் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வியில் முடியும். ஏமேன் நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாய் வளருவார்கள். அந்த ஏசாயா சொன்னது போல நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சாட்சிகளாய் அற்புதங்களாய் அடையாளங்களாய் காணப்படுவோம் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஏமேன் கற்பத்தின் கனிகளை கர்த்தர் அடையாளங்களாய் ஏமேன் அற்புதமாய் அவர் நிறுத்துவார். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. காரணம், நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கும் போது, பெற்றோர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கும் போது, பெற்றோர்கள் கர்த்தருடைய சத்தத்தை உண்மையாய் கேட்டு அதன்படி செய்யும் போது உங்கள் கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அவருடைய வார்த்தை வானங்களில் என்று நிலைத்திருக்க, அவருடைய வார்த்தையில் ஒரு புள்ளியோ ஏமேன் ஒரு சின்ன ஏமேன் ஒரு அடையாளம் கூட மாறுவதில்லை. ஏமேன் இது தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிற வேளையிலே, அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு நடக்கிற வேளையிலே, பெற்றோர்கள் செய்கிற வேளையிலே பிள்ளைகள் நிச்சயமாகவே ஏமேன் கனி தருகிற செடிகளாய் வளருவார்கள் என்பதிலே ஒரு சந்தேகம் இல்லை. ஏமேன். கர்ப்பத்தின் கனிகள் மாத்திரமல்ல, நிலத்தின் கனிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஏமே, நிலங்கள் நல்ல விளைச்சலை ஏமேன். ஈசாக்கு விதைத்த வேளையில் 100 மடங்காய் அவனுடைய ஆசீர்வாதம் மாறினது. விளைய செய்கிறவர் யார்? பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவ கர்த்தே. ஒரு காரியத்தை வாய்க்க செய்கிறவ கர்த்தே. கனியை உண்டாக்குகிறவ கர்த்தே. எவ்வளவுதான் நம்முடைய சுயத்தில் பிரயாசப்பட்டாலும் அறுவடையின் நேரம் வரும்போது கொஞ்சமாய் மாறிவிடும். திரளாய் விதைத்தோம், கொஞ்சமாய் அறுத்தோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி மாறிவிடுவோம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்த்து உண்மையாய் அவருடைய சத்தத்தின்படி நாம் நடக்கும் போது, கீழ்ப்படிந்து நடக்கும் போது, கொஞ்சம் விதைத்தாலே போதும், திரளான கனி, திரளான அறுவடை, திரளான ஆசீர்வாதங்களை தருவதற்கு கர்த்தர் போதுமானவராய் காணப்படுகிறார். நிலத்தின் கனிகள் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களின் பலன்கள். ஏமேன். விவசாயிகள் மிருக ஜீவன்களை எல்லாம் வளர்க்கிறவர்கள் அவர்களா இருந்தாலும் சரி, ஏமேன், அவர்களுடைய பலன் பெரிதாயிருக்கு. நம் அறிவும் லாபானுடைய ஏமேன் மந்தையும் யாக்கோபுடைய மந்தையும் ஏமேன் பொலிகிற இடத்தில் ஒரு சிறு காரியத்தை செய்தான். அந்த காரியத்தின் மூலம் ஒன்று நடக்க, ஏமேன், இப்பொழுது ஆடு வளர்க்கிறவர்கள் எல்லாம் யாக்கோபு செய்தது போல பொலிகிற இடத்துல அப்படி போட்டா ஒண்ணுமே ஆகாது. ஏமேன். ஆனால் யாக்கோபின் மந்தையெல்லாம் ஏமேன் ஈன்ற குட்டிகள் எல்லாம் பலனுள்ளதாய் காணப்பட்டது, கொழுத்ததாய் காணப்பட்டது. மந்தை பெருகினது செய்தது யார்? இயேசு. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஏமேன், கர்த்தர் முன்குறித்த நோக்கத்தின்படி யாக்கோபு செய்ததுனால் அவனுடைய மந்தை பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. மந்தைகளின் கனிகள் பெருகும். ஏமே, நிலத்தின் கனியானாலும் சரி, மந்தைகளின் கனியானாலும் சரி, நம்முடைய வேலை பார்க்கிற இடங்களிலே காணப்படுகிற நம்முடைய பலன்கள் ஆனாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏமேன், பெருக பண்ணுவேன். ஏமேன், கனிகள் பெருகும். கர்த்தருடைய கட்டளைக்கு உண்மையாய் கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்த்து நான் நடக்கும் போது, நம்முடைய ஆசீர்வாதங்களை ஒருவனும் தடை செய்ய முடியாது, ஒருவனும் நிறுத்திவிட முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்றால், உன் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் அப்படியே ஆகும். அது சற்றும் சந்தேகம் இல்லை. அடுத்ததாய் கூடையும் மாவிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். 5வது வசனம் சொல்லுகிறது, உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க. கூடை, மா பிசைகிற தொட்டி, பேஸ்கெட் அண்ட் ஸ்டோர் என்பதாய் காணப்படுகிறது. ஏமே, நம்முடைய கூடைகள், பேஸ்கெட் என்றாலே டு கலெக்ட் சம்திங், ஏமே, ஸ்டோர் என்றாலே டு ஸ்டோர் சம்திங். அதுதான் இந்த 2 வார்த்தைகள், பேஸ்கெட் அண்ட் ஸ்டோர்.
ஏமேன் கலெக்ஷன் என்றாலும் சரி, ஏமேன் நாம் சேர்த்து வைக்கிறது ஆனாலும் சரி, வேலை பார்க்கிறேன் ஒரு மாதம் வேலை பார்த்து கடைசியிலே நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், அதுதான் கலெக்ஷன் என்று சொல்லலாம், நம்முடைய ஏமேன் கூட என்று சொல்லலாம். பேங்கில் போட்டு அதை சேவ் பண்ணி வைக்கிறோமே அதை ஸ்டோர் என்று நாம் சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிற இன்னும் அநேக உதாரணங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கைக்கேற்ற உதாரணங்களோடு நீங்கள் இதை இணைத்து கொள்ளலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கூடையும் மாபிசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். ஏமே நாம் ஏமேன் வேலை செய்ய பலன் கொடுக்கிறவர் கர்த்தர், ஏமேன் அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பதுனாலே ஏமேன் மாதங்கள் முடிகிற வேளையில் கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்து அதற்குரிய சம்பளத்தை கொடுப்பார். ஒரு வேளை ஏமேன் ரெண்டு மூன்று மாதங்கள் சம்பளங்கள் கிடைக்கவில்லை என்ற சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவிசாய்க்கும் போது உங்கள் கூடையும் உங்கள் மாபிசுகிற தொட்டியும் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் ஒருவனும் உங்கள் வருமானத்தை திருடிவிட முடியாது. ஏமே யாராகிலும் அப்படி நினைத்தால் யாக்கோபை திருடிவிடலாம் என்று லாபான் நினைத்தான். ஆனால் காரியம் எப்படி முடிந்தது? மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை நிச்சயமாகவே உங்களுக்கு அருளி செய்வார். மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்டோர் ஹவுஸ், நம்முடைய களஞ்சியமானது பெருகி கொண்டே இருக்குமே ஒழிய ஒருபோதும் ஏமே அது குறைந்து போவதே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கூடையும் உங்கள் மாபிசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்ததாக, இவ்வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆறாவது வசனம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏமே வருகையும் போக்கிலும் வரத்தில் இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பதே போக்கும் வரத்துமாய் காணப்படுகிறது. மோசே தன்னுடைய வாழ்க்கை ஏமேன் ஊழியத்தின் பாதை எல்லாமே போக்குவரத்து என்பதை அறிந்தவனாய் காணப்பட்டதுனாலே இஸ்ரவேல் சபை கடந்து செல்லும் போது ஒரு இடத்தில் பாளையம் இறங்கி இருந்து அந்த இடத்திலிருந்து புறப்படும் போது அவன் என்ன சொல்லுவான்? எழுந்தருளும் கர்த்தாவே, ஏமேன் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார். ஆண்டவர் எழுந்தருள, அவர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் புறப்பட இவர்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு பின்னால் கடந்து செல்வார். பாளையம் இறங்குகிற இடம் வந்தவுடனே என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரமான உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் நடுவில் கர்த்தர் திரும்பி வருவீராக என்று ஜெபிப்பான். கர்த்தர் அப்படியே செய்வான். இவர்கள் பாளையம் இறங்குகிற இடத்திலும் கர்த்தர் தங்கியிருப்பான். வாழ்க்கை போக்கும் வரத்துமாய் காணப்படுகிறது. வாழ்க்கைக்கு தேவை நம்முடைய போக்கிலும் வரத்திலும் ஏமேன் முக்கியமான ஒரு தேவை நம்முடைய பாதுகாப்பாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாம் பயத்தோடு ஒரு இடத்திற்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏமேன் வீடை விட்டு கடந்து செல்லும் போது அநேக சொல்லுவதுண்டு, நினைப்பதுண்டு, திரும்பி வருவோமா என்ற நம்பிக்கை இல்லை என்று. அப்படியல்ல, வேதம் சொல்லுகிறது, நீ போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தருடைய சத்தத்திற்கு மெய்யாய் செவிசாய்க்கும் போது, உண்மையாய் அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது ஏமேன் கர்த்தருடைய ஜனமே நீங்கள் சந்தோஷத்தோடு வெளியே புறப்பட்டு செல்லலாம். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்லும். கோணலானவைகளை செம்மையாக்குகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுவார். தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுவார். ஏமே நீங்கள் புறப்பட்டு செல்லும் போதே உங்களை குறித்த பயத்தை மற்றவர்கள் நடுவில் அனுப்புகிறவராய் காணப்படுவார். நீங்கள் போக்கிலும் வரத்திலும் பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். இதில் ஒரு ஏமேன் சந்தேகமும் இல்லை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். மூன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நான்கு விதங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை குறித்து பார்த்து, பட்டணத்திலும் வெளியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏமே உடைய கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கூடையும் மாபிசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும், வருகையிலும் போகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. இரண்டாவதாக
ஏமேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏழாவது வசனம், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். இரண்டாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்முடைய சத்துருக்கள் ஒரு வழியாய் நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழு வழியாய் ஓடி போவார்கள். ஏழு என்றாலே பூரண, ஏழு என்றாலே கணக்கே கிடையாது, இன்ஃபினிட் நம்பர். ஆமென். ஏழு என்பது நமக்கு எதிராய் ஒரு வழியாய் தான் கடந்து வருவான். ஆமென். எந்த பக்கத்தில் ஓடி போகிறான் என்பதே நமக்கு தெரியாது. ஏழு அல்ல, அதற்கு மேலா எந்த வழியில் ஓடுகிறான் என்றே தெரியாது. கர்த்தர் அதை செய்வார். ஒரு வழியாய் நமக்கு விரோதமாய் கடந்து வரலாம், ஏழு வழியாய் ஓடும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். நமக்கு பெரிய எதிராளி காணப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடிக் கொண்டிருக்கிறான். யார் ஏன் விழுங்கலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பல் அவனுக்கு இல்லை, ஏற்கனவே ஆண்டவர் பிடுங்கிட்டார். ஆகையால் தான் விழுங்குறதற்காக ஆமென் சுற்றி வகை தேடி சுற்றி திரிகிறவனாய் அவன் காணப்படுகிறான், எதிராளியாகிய பிசாசு. கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆமென் சதி திட்டங்களை தீட்டுகிறவன், ஆமென் பல தந்திரங்களை செய்கிறவன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏமேன், உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிற இயேசு பெரியவர். ஏமேன், அவனால் ஒன்று நம்மை செய்ய முடியாது. யூதா கோத்திரத்து சிங்கம், யூதாவின் ராஜசிங்கம், ஏமேன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவன் நம்மோடு கூட இருக்கும்போது, அவன் நம்மோடு கூட வரும்போது ஏமேன் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினால், விசாசானாலும் சரி, அவனுடைய ஏஜெண்டுகளானாலும் சரி, அவனால் நடத்தப்படுகிற ஜனங்களானாலும் சரி, ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள். ஏமேன். நான் காணாதபடி தேடியும் காணாதிருக்கும்படி கர்த்தர் செய்வார். எந்த வழியாய் ஓடி போவார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆக நாம் நமக்காய் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி, அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவிசாய்த்தால் போதும், நம்முடைய யுத்தங்களை அவர் பார்த்து கொள்வார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்புவார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு யுத்தத்தில் வல்ல தேவன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த வேளையில் 400 வருஷங்கள் அடிமைத்தனம், பலனெல்லாம் இழந்து போனார்கள். போர் தந்திரங்கள் ஒன்றும் தெரியாது. செங்கடலை தாண்டி கரை ஏறின உடனே அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ணும்படியாய் வந்தார்கள். நடந்தது என்ன? மோசே தன்னுடைய கரங்களை மாத்திரம் உயர்த்தினான், ஆண்டவருக்கு நேராய் தன்னுடைய முகத்தை திருப்பினான், அவ்வளவுதான். அமலேக்கியர்களை கர்த்த முறியடித்தான். அன்றே ஒரு திட்டத்தை தீட்டினா, ஒரு உடன்படிக்கையை செய்தா, அமலேக்கியர்களை வானத்தின் கீழ் நான் வைப்பது இல்லை. கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது ஆமென் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நியாயாதிபதிகளின் காலங்கள் ஆனாலும் சரி, ராஜாக்களின் காலங்கள் ஆனாலும் சரி, வேதத்தில் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஒரு வழியாய் நமக்கு விரோதமாய் வருவார்கள், ஏழு வழியாக ஏமேன் அவர்கள் ஓடி போவார்கள். காரணம், உங்களுக்காக எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். மூன்றாவது காரியம், 9வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஏமேன். ஒரு பெரிய பாக்கியமான ஒரு வார்த்தை. நாம் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவிசாய்க்கும் போது நம்மை பரிசுத்த ஜனமாய் அவர் நிலைப்படுத்துவார் என்று இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார். ஏமே, உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் காணப்பட்டிருந்தும் கூட நம்மை பரிசுத்த ஜாதியாய், அவருடைய பிள்ளைகள், பரிசுத்த தேவனுடைய குமாரர்களாய், பரிசுத்த தேவனுடைய குமாரத்திகளாய் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரே, கர்த்தர் நிலைப்படுத்தினாரே, ஸ்திரப்படுத்தினாரே, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். பரிசுத்தம் என்பது இருவழி, டூவே ப்ராசஸ் ஆய் காணப்பட்டாலும் ஆமென், கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் நாம் எங்கே நிற்போம்?
ஏமன் எவ்வளவுதான் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக சன்னியாசிகள் சாதுக்களைப் போல இமயமலையில் போய் கடந்து சென்றாலும் சரி, கழுத்தளவு மண்ணிற்குள்ளாய் கழுத்தளவு தங்களுடைய சரீரத்தை வைத்து மண்ணை போட்டு அப்படியே நின்றாலும் சரி, எப்படியாயினும் பரிசுத்தமாய் மாறிவிட வேண்டும் என்று நினைத்து அதற்காய் தவம் இருந்தாலும் சரி, அவர்கள் எண்ணங்களை ஏமே எண்ணங்களில் மாற்றம் வருமா? வராது. எண்ணங்களிலே பாவ சிந்தை ஓடிக்கொண்டிருக்கும். எண்ணங்களினூடாய் பாவங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படி எருசலேம் என்ற நகர வாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். சியோன் குமாரத்தியின் பாவ அழுக்கை கழுவி அதை சுட்டரித்து நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த வார்த்தைகள் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. நம் சபையாய் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வருகிற வேளையிலே ஏமே இந்த சபையில் ஏமே காணப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நாமும் பிரயாசப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாய் கர்த்தர் நம்மை ஏமேன் பரிசுத்தமாக்குகிற கர்த்தராய் காணப்படுகிறார். பரிசுத்தவான்களாய் நம்மை ஸ்திரப்படுத்துவா, நிலைப்படுத்துவா. பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதபடி கர்த்தருடைய வருகையில் ஒருவரும் கடந்து செல்ல முடியாது. ஏமேன் பரிசுத்தவான்களுக்காய் தான் கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் விரும்ப வேண்டிய முதல் காரியம் பரிசுத்தம். பரிசுத்தவானை கண்டால்தான் பிசாசே பயப்படுவான். ஏமே பரிசுத்தவான் ஏமே தைரியமாயிருப்பான். பரிசுத்தவான் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போது கண்களை மூடினாலும் அடுத்த நிமிஷம் ஆண்டவருடைய முகத்தை அவன் தரிசிப்பான். பரிசுத்தத்திற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். பரிசுத்தத்திற்காக நாம் போராட வேண்டும். நாம் சில முயற்சிகளை எடுக்கிற வேளையிலே கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாய் நம்மை பரிசுத்த ஜனமாக அவர் நிலைப்படுத்துகிற கர்த்தர். வார்த்தைகளையும் அவருடைய சத்தத்தையும் உண்மையாய் அறிந்து செவி கொடுத்து நாம் நடக்கும் போது அவர் நம்மை பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் மாற்றுகிற கர்த்தர். அடுத்ததாய் நான்காவதாய் பார்க்கும் போது 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் சகல ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஏமே நாம் கர்த்தருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனம் என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறிந்து உனக்கு பயப்படுவார்கள். ஏமே எவ்வளவு பெரிய பாக்கியம் நம் கர்த்தருடைய சத்தத்தை ஏமேன் கேட்டு அதற்கு மெய்யாய் செவி சாய்க்கும் போது அவருடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் என்ற ஒரு ஏமேன் ஒரு காரியமானது, ஒரு உறுதியானது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்றாலே மற்றவர்கள் பயப்படுவார்கள். ராகா பேமேன் யோசுவாவின் சேனைகள் எல்லாம் ஏமேன் எரிகோவை பிடிக்கும்படியாய் கடந்து சென்ற வேளையிலே வேவுகாரர்கள் எரிகோவின் மதில்களில் கடந்து சென்ற வேளையில் ராகா பெண்ணத்தை சொன்னான், ஏமே நீங்கள் கடந்து வருகிற வழியிலேயே உங்களை குறித்தெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்கள் இருதயம் கரைந்து போன, எங்கள் இருதயங்களிலே பயம் பிடித்திருக்கு. உங்களை குறித்த ஒரு பயம் எங்கள் இருதயங்களை ஏமேன் ஆக்கிரமித்திருக்கிறது. காரணம் என்ன? இயேசுவின் ஜனங்களாய், இயேசுவின் நாமத்தை தரித்த ஜனங்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேருக்கும் இவர்களை பார்க்கும் போதே பயம். ஒருவேளை பயத்தை ஏமேன் மூடி வைத்து விட்டு யுத்தத்திற்காய் கடந்து சென்றாலும் தோல்வி. கர்த்தர் உங்களை குறித்த பயத்தை மற்றவர்கள் நடுவில் அனுப்புகிற தேவனாய் காணப்படுவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? வருஷம் முழுவதும் கர்த்தருடைய சத்தத்திற்கு மெய்யாய் செவிசாய்க்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏமே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை குறித்து நம்முடைய எதிரிகள் பயப்படுவார். உங்களை குறித்து பிசாசு பயந்து நடுங்குவான். ஏமே உங்கள் அண்டையில் வரமாட்டான், உங்கள் எல்லைகளில் கூட வரமாட்டான். காரணம் இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிறார். நம் இயேசுவின் நாமத்தை தரித்த ஜனங்களாய் காணப்படுவதனாலே ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக கடைசியாக ஏமேன் 12வது வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன்
வாங்காதிருப்பார். கடன் வாங்குகிற வாழ்க்கை ஏமே 2015 முடிந்தது. ஏமேன், இனிமேல் நாம் கடனை வாங்க கூடாது. ஏமே, வேதமும் சொல்லுகிறது, கர்த்தர் கடன் வாங்குகிற ஒரு பாத்திரமாய் நம்மை வைப்பதில்லை. ஏமேன், வீணாய் லோன் எடுத்து, வீணாய் கிரெடிட் கார்டுகளை எடுத்து, ஏமேன், தலைவலி பிரச்சனை என்றெல்லாம் ஏமேன் மனம் நொந்து போய் நாம் ஏன் காணப்பட வேண்டும்? நம்முடைய கையின் பிரயாசங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். லோன் என்றாலும் சரி, இந்த கிரெடிட் கார்டுகள் ஆனாலும் சரி, கடன் என்று எது காணப்பட்டாலும் சரி, தலைவலி தான். ஏமேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கடன் வாங்குவதில்லை, நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். ஏமேன், கர்த்தர் நம்மை ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி சகல ஜாதிகளுக்குள்ளும் நம்மை ஆசீர்வாதமாய் உயர்த்தி வைக்கிற தேவன். கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் கடன் வாங்குகிறவர்களாய் காணப்படுவதில்லை, பற்றாக்குறைகள் தரித்திரங்களில் காணப்படுவதில்லை. மாறாக நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் காணப்படுவீர்கள். நீங்கள் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். அநேகர் உங்களிடத்தில் நன்மைகளை தேடி உங்கள் அண்டை வருவார்கள். நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சேனலாக ஏமே நீங்கள் காணப்படுவீர்கள். அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு மெய்யாய் செவி சாய்த்து அவருடைய சத்தத்திற்கு உண்மையா இந்த வருஷம் முழுவதும் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்யும் போது நீங்கள் கடன் வாங்குவதே இல்லை, நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். இது சாதாரண ஒரு நபருடைய வார்த்தை அல்ல. ஏமே, நண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஐஸ்வர்ய சம்பன்னருடைய வார்த்தை, எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்று காரண சகல நன்மைகளும் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லா ஐஸ்வர்யங்களும் அவருடைய களஞ்சியத்தில் காணப்படுகிறது. தரித்திரம் என்பது அவரிடத்தில் இல்லை, அவரே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் இனி கடன் வாங்குவதில்லை, மாறாக நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். கர்த்தர் அப்படியே அவருடைய வார்த்தையின்படி செய்வார். கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இவைகளை செய்யும் போது நீங்கள் ஒருபோதும் வாளாயிருப்பதில்லை, நீங்கள் தலையாயிருப்பீர்கள், நீங்கள் கீழாயிருப்பதில்லை, நீங்கள் மேலாயிருப்பீர்கள், மேன்மையாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பான். வருஷம் ஏமேன் முழுவதும் ஏமேன் இந்த வார்த்தைகளை ஏமேன் கேட்ட அத்தனை பேர் இந்த வார்த்தைகளின் படி இந்த சத்தத்திற்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு ஜீவியம் செய்யும் போது வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பலிப்பதை ஏமே நீங்கள் காண்பீர்கள். இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும் என்று வேதம் சொன்னால் அப்படியே ஆகும். அது ஒருபோதும் தவறுவதில்லை. வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஆமென் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி சாய்க்கும். இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும். அல்லேலூயா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏமே, எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதம், கையிடுகிற வேலைகளில் ஆசீர்வாதம், ஆமென், மாப்பிசுகிற தொட்டிகள், களஞ்சியங்கள், கூடைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம், கற்பத்தின் கனிகள் ஆசீர்வாதமாய் காணப்படுவார்கள். பற்றாக்குறைகள் தரித்திரங்கள் இருப்பதில்லை. கர்த்தனமை பரிசுத்தவான்களாய் மாற்றி பரிசுத்தப்படுத்தி ஏமே உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி இருக்க பண்ணுவா. நம்மை குறித்த பயத்தை நம்முடைய சத்துருக்கள் நடுவில் கர்த்தர் அனுப்புவா. அவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவதனாலே ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் எந்த வழியாய் போனார்கள் என்பதே நமக்கு தெரியாது. கர்த்தர் அப்படியே செய்வான். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் இதை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய ஜனமே, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் மெய்யாய் செவி சாய்ப்போம். வாழ்நாள் முழுவதும் அநேகருடைய சத்தங்களை கேட்டு கேட்டு ஆண்டவரே எது ஆண்டவருடைய சத்தம் என்று அறியாதவர்களாகவே நாங்கள் வாழ்ந்து விட்டோம். இனி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஏமேன் உம்முடைய சத்தத்திற்கு நேராய் எங்கள் ஏமே செவிகளை திருப்பி, எங்கள் இருதயங்களை திருப்பி ஏமேன் உம்முடைய சத்தத்தை கேட்பான். ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. ஏமேன், நாங்கள் இன்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். இனி எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு மாத்திர செவி சாய்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு மெய்யாய் செவி சாய்க்கிற ஏமே ஜீவியம் செய்ய நீங்கள் தீர்மானத்தை எடுத்திருப்பதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இனி வாளாயிருப்பதில்லை, நீங்கள் தலையாயிருப்பீர்கள்.
நீங்கள் கீழாவதில்லை, இனி மேலாயிருப்பீர். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மையாய் வைப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பி வைத்திருக்கிறதை பார்க்கிறேன். மெய்யாய் கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆமே 2016 வருஷம் ஒரு செழிப்பின் ஏமே வாழ்க்கையாய் மாற்றுவா. ஏமே எசப்பானீர் அப்படியே செய்கிறதை அவர்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறார். இந்த வார்த்தைகளை ஏமே எந்த விதங்களில் கேட்கிறவர்களாய் காணப்பட்டாலும் சரி, எங்கள் சேனல்கள் மூலம் கேட்கிறவர்களாய் காணப்பட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.